நான் கில்லி படத்துக்கு வந்தேன், டிக்கெட் இல்ல, அதனால அரண்மனை போர் போயிட்டேன். ஓரளவுக்கு பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ரெகுலர் லாஸ்ட் பாட்டு ப்ரோ, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டே பார்க்கலாம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ் அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகலன்னு தோணிச்சு. அப்புறம் இந்த ரொட்டீனா பேய் படத்துல இருக்கிற மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் எதுவுமே நல்லா இல்ல. பாட்டு மட்டும் தான் நல்லா இருக்கு. ஓகே, எந்த பாட்டு சொல்லுங்க? லாஸ்ட் பாட்டு மட்டும் தான் நல்லா, அச்சாச பாட்டு மட்டும் தான் நல்லா இருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் ஆனா விஎஃப்எக்ஸ் பெட்டரா இருக்கு இந்த படத்துல. தமன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ராஷிகண்ணா கேரக்டர் கூட நல்லா இருக்கு, பட் ஆனா தமன்னா வந்து அங்க அந்த சீன் ஒன்று வரும், அந்த போஸ்ட் கிளைமேக்ஸ் போஸ்ட் இன்டர்வெல். காமெடி தான் மற்றபடி, காமெடி தான் மற்ற அரண்மனையில் இருக்கிற மாதிரி. மற்றபடி ஒரு கண்டன்ட் பேய் கண்டன்ட், பழைய அரண்மனைனா பழி வாங்குற மாதிரி இருக்கும், ஃபேமிலிக்குள்ள இருக்கும், இது அதுவே இல்லை. ஆனால் நல்லா போயிட்டு இருக்கிறது இல்லை, நடுவில் காமெடி வந்த மாதிரி இருக்கு. அது காமெடி இல்லாமல் இருந்திருந்தாலே ப்ராப்பரான பேய் கண்டென்ட். தமன்னாவோட ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு, அந்த அம்மாவோட கேரக்டர் நல்லாவே இருந்துச்சு. யோகி பாபு இது ஓகே தான், குழந்தைங்களாம் வந்து பார்க்கலாம். 10 out of எவ்வளோ கொடுப்பீங்க? 8 கொடுப்பேன். அரண்மனை 4 வந்து அரண்மனை மாதிரி தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, அப்படி தான் இருக்குது படம். அதாவது சந்திரமுகி 2 படம் வரும்போது நம்மளே சொல்லியிருப்போம், இதுக்கு பேசாமல் அரண்மனை 4 வச்சிடலாம் இந்த படத்துக்கு பேருன்னு. ஆனால் இப்போ அதை சொன்னது நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த படமே சூப்பராக இருந்துச்சு போல இந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது. எந்த ஒரு ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கலான்றது நமக்கே தெரியல. அது சுந்தர் சி அவர்கள் தான் சொல்லணும், யார் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸாக எடுத்தீங்களான்னா கிடையாது. சரி ஓகே, ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்கலான்னா அதுவும் கிடையாது. அப்போ யாருக்காக தான் எடுத்தீங்க படத்தை அப்படின்றது ஒன்றுமே தெரியல. எத்தனை இருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்றது இல்லை. குழந்தைங்களாம் பார்க்கலாம்ண்ணா, படமே ரிப்பீட் தானா, கண்டென்ட்லாம் கிடையாது, ரிப்பீட் படம்னா வேற ஒன்றும் கிடையாது அந்த படத்தில். ப்ளஸ் என்ன ஒன்று, இந்த தடவை தமனாவும் அந்த இன்னொரு ஹீரோனி பேர் வரலையே ராசிகண்ணா, ரெண்டு பேரும் கொஞ்சம் கிளாமராக நடிக்க வச்சுருக்க கிளைமேக்ஸ் பாட்டு, அவ்வளோதாண்ணா. காமெடிலாம் சிரிப்புலாம் வரலண்ணா. மியூசிக் ஆஹா, சவுண்டு மட்டும், காது மட்டும் தான் ஜெயிக்குது, ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தானே தவிர படத்தில் ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைங்க பார்ப்பாங்க அவ்வளோதாண்ணா, நம்மளும் உட்காந்து பார்க்க முடியாது. படம் எப்படி அரண்மனை 4 பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஏன்னா 1, 2லாம் நல்லா கெட்டு நல்லா அதே மாதிரி கலெக்ஷனும். 4 அந்த அளவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர ஒரு சீன் கூட நம்புற மாதிரி இல்லைங்க. அதான் சுந்தர்சி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரான்னு ஒரு டவுட்டு. புரியுதா உங்களுக்கு? மியூசிக்காக இருக்கணும், ஹிப்ஹாப் தமிழன் இன்றைக்கெலாம் மியூசிக் டேரக்டர் ஒரு 3-4 பேர் எடுத்துக்கிட்டேன்னா அவர் ஒரு சாமானா, அதே மாதிரி 4-5 லாங்குவேஜில் பிஸியாக இருக்கிறாங்க. சுந்தர்சியை விடுவோம், யோகி பாபு அவரை வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, நிறைய ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன், நல்லா பெரிய பெரிய டெக்னீஷியன்லாம் வச்சுக்கிட்டு இது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த சின்ன பிள்ளைங்களோட அந்த கார்ட்டூன் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கிறாரு. சொன்னாங்க தமன் அவர்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாங்கன்னாங்க. அப்படி என்ன ரிஸ்க் எடுத்து? ஒரு ரிஸ்கே இல்லைண்ணா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிடையாது, ஒரு 100 அடி தான் அங்கேருந்து, அவள் தான் அது ரிஸ்க்கா க்ளீன். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் அவ்வளோ நினச்சேன் ஏதோ பயங்கரமாக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ரொம்ப நான் உண்மையாக சொல்லிட்டா, தில்லுக்கு துட்டு படம் பார்த்தீங்களா, அதே ரீமிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறானுங்கண்ணா, வேறு ஒன்றுமே கிடையாதுண்ணா. அந்த கருணாஸ் திறந்து விட்டுருவான் தெரியுமா, அதே மாதிரி ஒரு பொண்ணு திறந்து விட்டுருவா, அது வந்து தெரித்தோம், வேறு ஒன்றுமே கிடையாது படத்தில், விட்டுருங்கண்ணா. அதே மாதிரி தான் இருக்குது, எல்லா பாட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க இவங்க காட்டுறது தான் கதை, நம்ம பார்க்கணும் அப்படி வச்சிருக்காங்க படத்தை. மியூசிக் ஆச்சு, மியூசிக் ஓகே. ஹிப்ஹாப் தமிழை வந்து அவருக்கு எல்லாம் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காப்புல, அது 2-3 சீனில் வந்து ஹாரர் ஒர்க் பண்ணது காரணமே மியூசிக் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாப்புல அவருக்கு ஆரம்பத்தில் கிடைச்சிருக்கும், அவர் கொடுக்கப்பட்ட ரோலில் கரெக்டாக தான் பண்ணியிருப்பாப்புல. மற்ற யாருமே சரியாக ஒர்க் பண்ணல, ஸ்கிரிப்டே ப்ராப்பராக கிடையாது, எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாத போயிடுச்சு, அதான் படத்தோட பிரச்சனை. 1, 2 மோசமாக இருக்குது, 3 சுமாராக தான் இருக்கும், அது உள்ள நம்ம போக வேண்டாம். ஓகே, ஆவரேஜ் பட்ஜெட் தான் என்ன 3ங்கிறது. 4ங்கிறது வந்து வேறு மாதிரி ஒரு எதிர்பார்த்தாங்க ஆடியன்ஸ், ஏன்னா ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்தது, வித்தியாசமாக இருக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்ம போனோம். உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை சார், எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. தமிழா ராசிக்கணும் ஏதாச்சும் இல்லை சார், எதுவுமே ரசிக்கிற மாதிரியே இல்லை. அவங்களோட நடிப்பு ஏதாச்சும் பார்க்குற மாதிரி ஒன்றுமே இல்லை. எப்போ படம் ஓடுதாங்க, ஓடலான்னு தான் இருக்குது. தமனாவோட ஆக்டிங் நல்லா இருக்குது, ராஷிகண்ணா எதுக்கு வராங்கன்னு தெரியல, சும்மா பேருக்கு போட்டு வைக்கணும், என்ன போடுவாரு அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரோல், அவங்களால தான் கதை இது நகர்ந்துச்சு அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. இதுக்கு 2 ஹீரோயின் தேவையே கிடையாது, காமெடி ஆக்டர் அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் பார்த்து யோகி பாபு, விடிவி கணேஷ், லலிதபா சேஷு இருக்காப்புல, அதுக்கப்புறம் ராஜேந்திர ஒரு சீனில் வரும், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருந்தால் கூட காமெடி சுற்றி.